இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் அதோட இரண்டாவது பகுதியை பார்க்க போறோம். வாசிக்கலாம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தேவஜனமே, இயேசுவால செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட அநேகம் குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை நமக்குள்ள வைத்து கொண்டு நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக் கொண்டிருந்தா எந்த அற்புதமும் நடக்காது. அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். போன பகுதியில் நம்ம பார்த்தோம், கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் குறைவு பட்டுச்சு. அதை ஒருவேளை அவங்க கௌரவ குறைச்சலா எண்ணிக்கொண்டு தங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த குறைய சொல்லாம இருந்திருந்தா இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்காது. இயேசுவும் அற்புதம் செய்திருக்க மாட்டார். ஆனால் எப்போ இயேசுகிட்ட அவங்க சொல்கிறாங்களோ, அவருக்கு தெரிய வருதோ, அந்த தருவாய் தான் அந்த குடும்பத்துக்கு அந்த திருமணத்துக்கு அற்புதம் நடந்துச்சு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இது போன பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது அவர்களுடைய குறைவை, திராட்சை ரசம் குறைவுபட்டதை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினாங்க. ரெண்டாவது அவர்கள் செய்தது என்ன அப்படின்னா வாசிக்கலாம் யோவானின் புஸ்தகம் 2:7 நம்ம வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தேவஜனமே, ஆண்டவர்கிட்ட திராட்சை ரசம் இல்லைன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. திராட்சை பழங்களை வாங்கிட்டு வாங்க, இல்லை அது எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி எதுவுமே அவர் கேட்கல. அவர் சொன்ன ஒரு காரியம், கர்ச்சாடியில் தண்ணிய நிரப்புங்க. அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்கம்மா. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். தேவஜனமே, கர்ச்சாடியில் இயேசுவானவர் தண்ணீரை நிரப்ப சொல்றார். அதுக்கு அடுத்தது அவர் சொன்ன காரியம் என்ன? அதை மொண்டு பந்தியில் போய் பரிமாறுங்க. தேவஜனமே, இது சொன்னதை அந்த வேலைக்காரர்கள் இயேசுட்ட சண்டை போட்டிருக்கலாம். எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா, தண்ணியை கொண்டு போய் ஊற்ற சொல்கிறீங்களே, வந்த விருந்தாளிகள் எங்களை என்ன நினைப்பாங்க, ஏன் எங்களை இப்படி பரிகாசம் பண்ணுறீங்க, அவங்க எதுவுமே செய்யலை. தேவஜனமே, இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. என்ன நடந்தது? அந்த தண்ணியை கொண்டு பந்தி பரிமாறின உடனே அந்த பரிமாறின தண்ணி எல்லாமே திராட்சை ரசமாக மாறினது. வாசிங்கம்மா அடுத்த வசனத்தை. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை உண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். தேவஜனமே, ஆண்டவர் தண்ணீரை மொண்டு போய் பரிமாற சொன்னார். அவங்க விசுவாசித்து அப்படியே செய்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? இதுக்கு முன்னாடி கொடுத்த திராட்சை ரசத்தை விட இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. அது மிகவும் ருசியுள்ளதாக இருந்ததாம். அந்த திருமணத்துக்கு வந்த எல்லாரும் விசாரித்திருக்கிறாங்க, ஏன் இந்த திராட்சை ரசத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க? தேவஜனமே, இது எவ்வளோ ஒரு ஆச்சரியம், இது எவ்வளோ ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் உங்களோட வறண்ட வாழ்க்கையை கூட செழிப்பாக மாற்ற முடியும். இன்றைக்கி அநேகர் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்தை செய்கிறதில்ல. ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. எவ்வளவு நேரம் ஜெபிக்க சொல்கிறாரோ அவ்வளவு நேரம் ஜெபிங்க. எவ்வளவு நேரம் வேத வாசிக்க சொல்கிறாரோ அவ்வளவு நேரம் வேத வாசிங்க. யாரோட ஒப்புரவு ஆக சொல்கிறாரோ அவங்களோட ஒப்புரவாகுங்க. அந்த விஜயனமே, கர்த்தர் உங்களால் செய்ய முடியாத விஷயத்தை நிச்சயம் அவர் சொல்லவே மாட்டார். ஒரு தாய் தான் பிள்ளை எதை செய்யுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் அவர் நமக்கு கற்பிப்பார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ, கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயத்தில் கொடுங்க, விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயத்தில் விட்டு கொடுங்க. இயேசு உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ, உங்கள் சுய ஞானத்தின்படி யோசிக்காதீங்க, உங்கள் சுய அறிவின் பிரகாரம் சிந்திக்காதீங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நிச்சயம் அதன்படி செய்யுங்க.
அந்த கானா ஒரு திருமணத்தில் கூட அப்படிதான் நடந்துச்சு. ஆண்டவர் தண்ணியை கொண்டு போய் அவர் ஆசீர்வதித்து கொண்டு போய் பரிமாற சொன்னார். அவங்க பரிமாறினதுக்கு பிறகு அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறுச்சு. தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வருவது உறுதி. அன்னைக்கு அவங்களுடைய விசுவாசம் தான் தண்ணியை திராட்சரசமாக மாறுச்சு. அதே போல் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க, கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்புக் கொடுங்க. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, கொடுக்கறது, ஜெபிக்கிறது, பரிசுத்தத்தில் எல்லாமே தனக்கு ஒரு நியாயத்தை கற்பித்து கொண்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த அற்புதத்தையும் நம்ம பார்க்க முடியாது. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் அப்படிங்கிற வசனத்துடைய தலைப்பில் அந்த ரெண்டு பகுதி பேசுனேங்க. கானா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, அங்கே அற்புதமும் நடந்துச்சு. ஆனால் அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன ரெண்டு காரியங்கள் பிரதானமாக இருந்துச்சுன்னா, ஒன்று அந்த குறைய ஆண்டவற்றை தெரியப்படுத்தினாங்க, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. இந்த ரெண்டு காரியம்தான் அவங்களுடைய திருமணத்தில் அந்த வீட்டுக்கும் சந்தோஷமும் புகழ்ச்சியும் மேன்மையும் கிடைச்சது. எங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி எங்களுடைய குறைவுகளை மக்கள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் எங்கள் குறைவு பிரச்சனை மாறாத. ஆண்டவர் எங்களுடைய குறைவுகளை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்கள் குறைவுகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை தேவன் செய்வார், ஆமென்.